வணக்கம் நண்பர்களே, பிரிமியர் சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கின்றேன். நான் உங்கள் நிவேதா. இன்றைக்கு நாம் என்ன பார்க்க போகிறோம் என்றால், இந்த மாதிரி முத்தமிடுபவர்கள் அந்த விஷயத்தில் கில்லாடிகளாக இருப்பார்கள். முத்தம் கூறும் ரகசியங்கள். காதல் மற்றும் அன்பின் அடையாளமாக இருப்பது முத்தம்தான். முத்தத்தை விரும்பாதவர்கள் யாரும் இருக்க வாய்ப்பில்லை. குறிப்பாக காதலில் இருப்பவர்களுக்கு அவர்களுக்கு பிடித்தவர்கள் தரும் முத்தமானது ஆக்சிஜன் போன்றது. அவர்கள் வாழ காற்று எவ்வளவு முக்கியமோ அந்த அளவிற்கு அவர்கள் விரும்புபவர் தரும் முத்தமும் அவசியம். முத்தங்கள் உங்களின் அன்பை மட்டும் வெளிப்படுத்துவதில்லை, உங்களின் ஆளுமையையும் வெளிப்படுத்துகிறது. நீங்கள் கொடுக்கும் ஒற்றை முத்தத்திலிருந்தே உங்களின் நம்பிக்கை திறன், உங்கள் துணை மீதான உங்களின் உணர்வுகள் என்ன, நீங்கள் அவர்களிடம் எதிர்பார்ப்பது என்ன போன்ற அனைத்தையும் கண்டறிந்து விடலாம். இந்த பதிவில் ஒற்றை முத்தத்திலிருந்து நீங்கள் என்னென்ன தெரிந்து கொள்ளலாம் என்று வாங்க பார்ப்போம். உங்கள் இருவருக்கும் இடையில் கெமிஸ்ட்ரி உள்ளதா? காதலர்களுக்கு இடையே இருக்கும் கெமிஸ்ட்ரியை வார்த்தைகளால் விவரிக்க முடியாது. இது நேரடியாக அனுபவித்து உணரக்கூடியதாக ஒன்றாகும். உங்கள் உதடுகள் உங்கள் துணையின் உதடுகளை தொடும்போது அந்த தருணம் என்னவென்று நீடிக்கும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள், அல்லது அது விரைவில் முடிவடைய விரும்புகிறீர்களா என்று தெரிந்து கொள்ளலாம். உங்கள் துணை உலகின் சிறந்த முத்தமிடுபவராக இல்லாவிட்டாலும் அவர்களுடன் வலுவான தொடர்பை நீங்கள் உணர்ந்தால் அது ஒரு சிறந்த அறிகுறி. முத்தமிடும் போது உங்கள் இருவருக்கும் இடையில் எந்த தீப்பொறியும் இல்லை என்றால் உங்களுக்குள் கெமிஸ்ட்ரி இல்லை என்று அர்த்தம். கெமிஸ்ட்ரி வந்து போவதில்லை, அது ஆரம்பத்தில் இருந்தே அங்கு இருக்க வேண்டும். உங்கள் துணை படுக்கையில் எப்படி இருப்பார்கள்? முதல் முத்தம் உங்கள் எதிர்கால உறவுகளை பற்றி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடும் என்று பொதுவாக கருதப்படுகிறது. குறிப்பாக உங்கள் துணையின் பாலியல் திறன் பற்றி கூற இயலும். உண்மையில் முதல் முத்தத்தின் போது பயன்படுத்தப்படும் பெரும்பாலான நுட்பங்கள் பின்னர் படுக்கை அறையில் பயன்படுத்தப்படுகின்றன. எனவே உங்கள் துணையுடன் உறவில் ஈடுபடுவது உண்மையில் மதிப்புக்குரியதா என்பதை நீங்கள் எளிதாக தீர்மானிக்க முடியும். அவர்களின் உதடுகள் மட்டுமின்றி அவர்களின் கைகளையும் கவனிக்க வேண்டும். அவர்களின் செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது, உங்களின் எந்த பாகம் அவர்களை கவர்கிறது என்பதை முத்தத்தின் போது நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். உங்களை முத்தமிடும் போது அவர்களின் முழு உடலும் அதில் ஈடுபட்டால் அவர்கள் படுக்கையில் சிறப்பாக செயல்படுவார்கள் என்ற அர்த்தம். உங்கள் துணை நம்பிக்கை நிறைந்தவரா? உங்கள் துணை உங்களை முத்தமிட அணுகும் விதம் அவர்களின் நம்பிக்கையின் அளவை குறிக்கும். முத்தமிடும் போது பதட்டம் அடைகிறீர்களா, அல்லது உங்களை கட்டாயப்படுத்தி முத்தமிட முயற்சிக்கிறீர்களா? உங்களை அனைத்து முத்தமிடுகிறார்களா என அனைத்துமே அவர்களின் நம்பிக்கையின் ஒரு வித வெளிப்பாடாகும். நம்பிக்கையுள்ள ஒருவருக்கு அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பது தெரியும். அவர்கள் முத்தமிடும் வருத்தப்படுவதில்லை. எனவே உங்கள் கூட்டாளரை முத்தமிடும் போது உங்களுக்கு நம்பிக்கை உண்டு, அவர்களும் அவ்வாறே உணர்கிறார்கள் என்று தெரிந்தால் அதுதான் நீங்கள் தேடும் உறவு. நம்பிக்கையின் மற்றொரு அறிகுறி என்னவென்றால், உங்கள் துணை உங்களை பாராட்டவோ அல்லது முத்தத்தை பற்றி உரையாடலோ பயப்படப்படுவதில்லை. உங்கள் துணை அவர்களை கவனித்துக் கொள்கிறார்களா? இது மிகவும் வித்தியாசமானதாக தோன்றினாலும் முத்தத்தின் போது யாரும் தங்கள் கூட்டாளியின் சுகாதாரம் குறித்து கவனம் செலுத்துவதில்லை. இருப்பினும் இது உங்களை பற்றிய அவர்களின் அணுகுமுறையை பற்றிய நிறைய வெளிப்படுத்தக்கூடும். அவர்களின் வாயு துர்நாற்றம் வரவில்லையா? நன்றாக குளித்துவிட்டு வாசனை திரவியங்கள் அடித்துள்ளார்களா? ஆம் எனில் உங்கள் துணை உங்களின் எண்ணங்களுக்கு மதிப்பளிக்கிறார்கள் என்று அர்த்தம். இதற்கு எதிர்மறையாக உங்கள் துணை எந்த சுகாதாரத்தையும் கடைபிடிக்காமல் முத்தமிட முயன்றால் உங்கள் மீது மட்டுமல்ல அவர்கள் மீதே அவர்களுக்கு அக்கறை இல்லை என்று அர்த்தம். உங்கள் துணை கவனிக்கும் திறன் கொண்டவரா? நீங்கள் முத்தமிடும் போது நீங்கள் தேடுவதை உங்கள் கூட்டாளருக்கு வார்த்தைகளால் விளக்க முடியாது. எனவே இங்கே உங்கள் உடல் மொழி மிகவும் முக்கியமான பாத்திரத்தை வைக்க முக்கிய தந்திரம் என்னவென்றால், உங்கள் பங்குதாரர் உங்கள் வழியை பின்பற்ற முடியுமா என்பதை பார்ப்பதும். உதாரணத்திற்கு முத்தமிடும் போது நீங்கள் விரும்பி செய்வதை உங்கள் துணை மறுத்தால் அவரை வற்புறுத்தாமல் அவர்கள் விரும்புவதை செய்ய வேண்டும். முத்தமிடும் ஒவ்வொரு செயலிலும் நாம் டஜன் கணக்கான மைக்ரோ அறிகுறிகளை அணுகிறோம். அந்த நபரை எவ்வளவு வலுவாக தள்ளுவது அல்லது பின்னுக்கு இழுப்பது, எவ்வளவு வலுவாக கட்டிப்பிடிப்பது என ஒவ்வொன்றும் ஒரு உணர்வின் வெளிப்பாடாகும். உங்கள் துணை உங்களின் வசதிக்கேற்று முத்தமிட முயன்றால் அவர்கள் உங்களின் தேவைகளை பூர்த்தி செய்வதில் ஆர்வம் கொண்டவர்கள் என்று அர்த்தம். தனது மரணத்தை முன்கூட்டியே கனவில் இரவு நேரத்தில் இந்த பழக்கத்தை சாப்பிடுவது உறவில் எவ்வளவு தீவிரமாக இருக்கிறார்கள்? ஒருவர் உங்களை முத்தமிடும் போது உங்கள் மீது ஈர்ப்பை வெளிப்படுத்துகிறார்,
ஆனால் இது தீவிரமான காதலுக்கான அடையாளம் அல்ல. உங்கள் துணை உங்களிடம் ஈர்க்கப்படுவதால் அவர்கள் எந்த வகையான உறவை கொண்டிருக்க விரும்புகிறார்கள் என்பதை அவர்கள் வெளிப்படுத்தியாக அர்த்தமல்ல. உங்கள் மொத்தத்திற்கு பிறகு சிந்திக்க வேண்டிய சில அறிகுறிகள் உள்ளன. உங்கள் உணர்வுகளை மறந்து விடாதீர்கள். அந்த முத்தம் நீங்கள் இன்னும் விரும்பும்படி இருந்தா, நீங்கள் ஒன்றாக உங்கள் எதிர்காலம் பற்றி கனவு காண ஆரம்பித்தீர்களா, அல்லது இந்த நபருடன் ஒரே வீட்டில் வாழ்வதை நீங்கள் கற்பனை செய்து பார்க்க முடியவில்லையா? உங்கள் நோக்கங்களை தெளிவுபடுத்த இந்த கேள்விகளுக்கு நீங்கள் பதிலளிக்க வேண்டும். உங்கள் துணை விஷயங்களை அவசரப்படுத்துகிறீரா? உங்கள் துணை எவ்வளவு உற்சாகமாக இருக்கிறார் என்பதை அவர்களின் முத்தங்கள் உணர்த்தக்கூடும். முத்தமிடுவதை தவிர்த்து உங்கள் துணை உங்களின் அந்தரங்க பகுதிகளை ஆராய்ந்தாலோ, அல்லது இதழ்களை தாண்டி வேறு இடங்களில் முத்தமிட முயன்றாலோ, அவர்கள் உங்களுடன் உடல் ரீதியான நெருக்கத்தை மட்டும்தான் விரும்புகிறார்கள் என்ற அர்த்தம். உங்கள் பங்குதாரர் உங்கள் உடல் மொழியை புரிந்து கொள்ளாத போது, நீங்கள் விரும்பவில்லை என்று தெளிவுபடுத்திய பிறகும் நீங்கள் செய்ய விரும்பாத ஒன்றை செய்ய உங்களை தூண்டும் போது, இது மிகவும் மோசமான தொடக்கத்தின் அறிகுறியாகும். வெளிப்படையாக இந்த நபருக்கு பொறுமையாக இருப்பதன் முக்கியத்துவம் தெரியாது. அவர்கள் முடிந்தவரை உறவை அடுத்த கட்டத்திற்கு அவசரமாக எடுத்துச் செல்ல நினைக்கிறார்கள். உங்கள் துணை பாராட்டுக்குரியவரா? உங்கள் முத்தத்திற்கு பிறகு உங்கள் பங்குதாரர் உங்களை நடத்தும் விதம் உங்களை பற்றிய அவர்களின் அணுகுமுறையை வரையறுப்பதில் முக்கியமானது. அவர்களின் எதிர்வினையை கவனியுங்கள். உங்கள் விலைமதிப்பற்ற உதடுகளை தொட நீங்கள் அனுமதித்ததில் அவர்கள் மகிழ்ச்சியுடன் பார்த்து முத்தத்திலிருந்து விலகி செல்கிறார்களா? அவர்கள் பின்ன சிரிக்கிறார்களா? அவர்களின் கண்கள் பளபளப்பாக இருக்கின்றன. மேலும் ஏதாவது எதிர்பார்க்கிறதா என்பதை கவனியுங்கள். இந்த எல்லா கேள்விகளுக்கும் நேர்மறையான பதில்கள் உங்கள் பங்குதாரர் உங்களுடன் இருப்பதில் மிகவும் உற்சாகமாக இருக்கிறார் என்பதாகும். ஆகவே உங்களை மதிக்கும் மற்றும் நீங்கள் ஒன்றாக செலவழிக்கும் ஒவ்வொரு தருணத்தையும் பாராட்டும் சரியான நபரை நீங்கள் கண்டுபிடித்ததாக நீங்கள் மகிழலாம். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். என்றும் அன்புடன் நிவேதா. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.